அமலுக்கு வருகிறது புதிய விதிமுறை. ஓவர்களுக்கு இடையில் 60 வினாடி, 3 முறை தாமதமானால் 5 ரன் அபராதம். ஒவ்வொரு ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் T20 டெஸ்ட் போட்டிகளின் போது ஏதாவது ஒன்று புதிது புதிதாக நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த ICC கிரிக்கெட் உலகக்கோப்பையில் டைம் அவுட் முறைகள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சர்ச்சையான முறையில் ஒருவர் ஆட்டம் இழக்கும் போது கள நடுவர் அவுட் கொடுத்து 3வது நடுவரிடம் முறையிடும் முறை இருந்தது. ஆனால் அது அண்மையில் மாற்றியமைக்கப்பட்டது. சர்ச்சையான முறையில் ஒருவர் ஆட்டம் இழக்கும் பொழுது கள நடுவர் 3வது நடுவரிடம் அப்பீல் செய்யலாம், ஆனால் கள நடுவர் அவுட் கொடுக்க தேவையில்லை என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்படி புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது மற்றொரு விதிமுறையை PCCI அறிமுகப்படுத்தியுள்ளது. நேற்று அகமதாபாத்திலும் நடந்த வாரிய கூட்டத்தின் போது இந்த விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பந்து வீச்சாளர் ஒரு ஓவரை வீசி முடித்த பிறகு அடுத்த ஓவரை வீச விடுவதற்குள் 60 வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஓவர்களுக்கு இடையில் 60 வினாடி மட்டுமே இருக்க வேண்டும். அதற்கு மேல் 3 முறை தாமதமானால், எப்படி 3 முறை தாமதமானால், எதிரணிக்கு 5 ரன்கள் அபராதமாக வழங்கப்படும். இந்த விதிமுறையானது ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் T20 போட்டிகளுக்கு மட்டுமே பொருந்தும், டெஸ்ட் போட்டிக்கு பொருந்தாது. மேலும் வரும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டங்களில் சோதனை முறையில் மட்டுமே இந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.